நண்பர்களுக்கு வணக்கம். சங்க இலக்கியம் பற்றிய தொடர் அறிமுக நிகழ்வில் சங்க இலக்கியங்கள் என்றால் என்ன, சங்க இலக்கிய நூல்கள் என்று எவையெல்லாம் சொல்லப்படுகிறது, எட்டு தொகை பற்றியும் அந்த எட்டு தொகையில் உள்ள எட்டு நூல்கள் எவை எவை என்பதை பற்றியும், பத்து பாட்டை பற்றியும் அந்த பத்து பாட்டில் உள்ள பத்து நூல்கள், அந்த எட்டு தொகையில் உள்ள எட்டு நூல்கள், பத்து பாட்டில் உள்ள பத்து நூல்கள், மொத்தம் பதினெட்டு நூல்கள், இவைதான் சங்க இலக்கியம் என்று அந்த பதினெட்டு நூல்களை பற்றியும், அது எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வாறு தொகுக்கப்பட்டிருக்கிறது அகமாகவும் புறமாகவும் என்று சில அறிமுகத்தை எட்டு தொகை பற்றியும் பத்து பாட்டு பற்றியும் இதுவரை வந்திருக்கின்ற பதிவிட்ட பதிவுகளில் நான் அறிந்ததை நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த பதிவில் எட்டு தொகை பத்து பாட்டு இந்த பதினெட்டு நூல்களில் எட்டு தொகையில் உள்ள எட்டு நூல்களில் முதல் நூலாக இருக்கின்ற நற்றினையை பற்றிய சிறு அறிமுகத்தை நண்பர்களுக்கு தரலாம், பகிர்ந்து கொள்ளலாம் நண்பர்களோடு என்று நினைக்கிறேன். எட்டு தொகையில் உள்ள முதல் நூல், எட்டு தொகையில் மொத்தம் எட்டு நூல்கள் இருக்கின்றன. நற்றினை, குறுந்தொகை என்று தொடங்குகின்ற அந்த எட்டு நூல்களில் முதல் நூலாக இருப்பது நற்றினை. நற்றினையை பற்றிய குறைந்தபட்ச அறிமுகத்தை முதலில் தந்துவிடலாம் என்று நினைக்கிறேன். முதலில் இந்த பெயர் நற்றினை என்ற இந்த பெயரே அழகான ஒரு பெயர். திணை என்றால் ஒழுக்கம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. நல் கூட்டல் திணை என்று நாம் இதை பிரிக்கலாம். இந்த நற்றினையை பற்றி சொல்லுவதற்கு பல செய்திகள் இருக்கிறது. மொத்தம் இந்த நற்றினையில் 400 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 400 பாடல்களையும் பல்வேறு காலங்களில் பல்வேறு புலவர்களால் இயற்றப்பட்ட உதிரியாக கிடைத்த ஒவ்வொரு பாடல்களையும் தொகுத்து நற்றினை என்ற பெயரில் தொகுத்து நமக்கெல்லாம் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். அந்த தொகுக்கப்பட்ட இந்த காலத்தை நினைக்கின்ற பொழுது அது எப்படி நடந்திருக்கும் என்பதை ஒரு கற்பனையாக நான் நினைத்து பார்க்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாகவும் அழகாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இதன் இந்த தொகுக்கக்கூடிய இந்த வேலை நடந்திருக்கலாம். அப்பொழுது சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று பல தேசங்களாகவும், குறுநில மன்னர்கள் ஆண்ட பகுதிகளாகவும் பல பகுதிகளாக சங்ககாலம் இருந்திருக்கலாம். அப்பொழுது பல்வேறு இடங்களில் இந்த நற்றினை தொகுக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை வருவதற்கு முன்பாக இயற்றப்பட்ட பாடல்கள் தான் இந்த நற்றினையில் இருக்கின்ற பாடல்கள். காரணம், ஒரே ஒரு புலவர் எழுதி இந்த நற்றினை என்ற பெயரில் அத்தனை 400 பாடல்களையும் தந்துவிட்டு செல்லவில்லை. இந்த நற்றினை என்ற பாடல்கள் வருவதற்கு முன்பாக அது பல்வேறு காலங்களில் பல்வேறு புலவர்களால் பல்வேறு காலச்சூழல்களில் எழுதி அங்கங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாடல்களை எல்லாம் நமக்காக, அடுத்து வரும் சந்ததிகளுக்காக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடாக தொகுக்க ஆரம்பித்திருக்கிறார். நான் நினைத்து பார்க்கிறேன், அந்த பழைய நம் சங்க இலக்கிய காலத்தை நினைத்து பார்க்கின்ற பொழுது பல்வேறு தேசங்களாக இருந்திருக்கும், ஒவ்வொரு இடமாக எங்கெல்லாம் இந்த இலக்கியங்கள், இந்த பாடல்கள் பதிவு செய்து கடந்திருக்கிறதோ அதையெல்லாம் தேடி 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 அந்த பாடல்களையெல்லாம் எடுத்து, இது குறிஞ்சித்திணையை பொறுத்திருக்கிறது, இது முல்லைத்திணையில் பற்றி பாடியிருக்கிறார்கள், இது மருதத்திணத்தை ஒட்டி பாடியிருக்கிறார்கள் என்று பல பிரிவுகளின் அடிப்படையில் தொகுக்க ஆரம்பித்திருக்கின்ற அந்த காலம் மகிழ்ச்சியான ஒரு காலமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அது உயரிய ஒரு சிந்தனை. இந்த நற்றினை என்பது அகத்திணை பாடல்கள், முழுக்க முழுக்க காதலை மையப்படுத்தி இருக்கின்ற பாடல்களை அதிகமாக கொண்டிருக்கின்ற நூல் இந்த நற்றினை நூல். இப்படியாக தொகுக்கப்பட்ட அந்த 400 பாடல்களையும் அகத்திணை பாடல்களாக, அகத்திணை நூலாக இந்த நற்றினையை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நூலை தொகுப்பதற்கான மிக முக்கியமான பணியை செய்த ஃபீல்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த முக்கிய பணியை செய்த அவர்களுடைய பெயர், இதை தொகுத்தவர் யார் என்ற பெயர் நமக்கு கிடைக்காதது வருத்தமான ஒரு செய்திதான். இதை தொகுப்பித்தவன் இந்த தொகுப்பதற்கான ஆதரவை தந்து அதற்கான ஒரு பக்கபலமாக இருந்து இந்த நூலை உருவாக்கி தந்தவர், இந்த நமக்கெல்லாம் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர் பாண்டிய மன்னர்களில் ஒருவரான தென்னாடு தந்த பாண்டியன் மன்னன் மாறன் வழுதி அப்படின்ற ஒரு மன்னன் இந்த நூலை தொகுப்பித்தவன், தொகுப்பதற்கான ஆதரவை தந்த ஒரு மன்னன். இயல்பிலேயே அந்த மன்னன் மாறன் வழுதி ஒரு புலவராகவும் இருந்திருக்கிறார்.
அது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருந்திருக்க கூடும். இப்படியாக பலரின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட இந்த நற்றிணை நூலை படிக்கின்ற பொழுது, இந்த 400 பாடல்களையும் படிக்கின்ற பொழுது நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்று யோசித்து பார்த்தால் பல ஆச்சரியங்கள் கிடைக்கிறது, பல அதிசயமான செய்திகள் கிடைக்கிறது. நான் இதை அனைத்து பாடல்களையும் சொல்லப் போவதில்லை. இது குறைந்தபட்ச நூலை பற்றிய அறிமுகம்தான். இந்த நூல் என்ன, அந்த நூலின் பெயர், இதில் எழுதப்பட்ட புலவர்கள் யாரெல்லாம் எழுதியிருக்கிறார்கள், எத்தனை பாடல்கள் இருக்கிறது, எந்த திணை சார்ந்த பாடல்களாக இவையெல்லாம் அமைந்திருக்கிறது என்பதை பற்றிய ஒரு அறிமுகம்தான் இந்த பதிவில் தர வேண்டும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன துளி அளவிற்கான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த நற்றிணையை படித்து கொண்டே வருகின்ற பொழுது, அதில் இருக்கின்ற பாடல்களையெல்லாம் படித்து கொண்டு வருகின்ற பொழுது, 70வது ஒரு பாடல், நற்றிணையில் உள்ள 70வது ஒரு பாடல், மருதத்தினை சார்ந்து பாடப்பட்ட ஒரு பாடல், அந்த பாடலில் உள்ள ஒரு செய்தியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன் நாம் சங்க இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் இது போன்ற பாடல்களை படிக்கின்ற பொழுது நமக்கு இன்னும் அதிகமாகிறது. அது என்ன அந்த பாடல் என்றால், அதில் உள்ள ஒரு பொருளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தலைவனை பிரிந்து தலைவி வாடுகிறாள், தலைவனை பிரிந்த தலைவி தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிறாள், வாடுகிறாள், மனவேதனை அடைகிறாள், பிரிவு துயர் என்று சொல்வார்களே அந்த நிலையில் வாடுகிறாள். அப்பொழுது அந்த ஊரில் உள்ள, அந்த ஊருக்கு வந்து செல்கின்ற ஒரு குருகுகிடம், ஒரு கொக்கு என்ற அந்த இனத்தின் சேர்ந்த ஒரு பறவை, அதற்கு பெயர் குருகு, அந்த குருகிடம் தலைவி பேசுவதை போல ஒரு பாடல் அமைந்திருக்கிறது. வெள்ளாம் குருகே, அப்படி சிறு வெள்ளாம் குருகே என்று தொடங்குகின்ற அந்த பாடல், மருதத்திணையை சார்ந்த அந்த பாடல், நற்றிணையில் 70வது பாடல். அந்த பாடல் என்ன சொல்லுகிறதென்றால், தலைவனை பிரிந்து வாடுகின்ற அந்த தலைவி அந்த வெள்ளாம் குருகியுடன் சொல்லுகிறார், எங்கள் ஊருக்கு வருகின்ற வெள்ளாம் குருகே, சிறு வெள்ளாம் குருகே, துணியை வெளுத்த பிறகு அது அடைகின்ற வெண்மையான நிறத்தினாலான சிறகை உடைய வெள்ளாம் குருகே, எங்கள் ஊரில் நீர்நிலைகளில் இருக்கின்ற சினை கெளிறு மீன்களை உண்டு மகிழ்ந்து விட்டு செல்கிறாய், உண்டு மகிழ்ந்த பிறகு என் தலைவன் இருக்கின்ற நிலப்பகுதிக்கும், அவனும் மருத நிலத்தைச் சேர்ந்தவன்தான், அவன் இருக்கும் ஊருக்கு செல்லக்கூடிய நீ என் பிரிவை பற்றி, நான் படுகின்ற துன்பத்தை பற்றி, தலைவனை பிரிந்து நான் படுகின்ற துன்பத்தை பற்றி ஏன் தலைவனிடம் சொல்லாமல் இருக்கிறாய், என் மீது உனக்கு அன்பு இல்லையா, அல்லது நீ சொல்வதற்கு மறந்து விட்டாயா என்று ஒரு தூது விடுவதைப் போல, குருகை தூது விடுவதைப் போல ஒரு பாடல் இருக்கிறது. இந்த பாடலின் மூலமாக என்ன நமக்கென்ன செய்தி கிடைக்கிறது என்று பார்த்தால், பல செய்திகள் இருக்கிறது. அதில் சில, ஒரு சில நான் ஆச்சரியப்பட்ட செய்தியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். தலைவனை பிரிந்து தலைவி வாடுகிறாள், அந்த நேரத்தில் அவள் படுகின்ற துன்பத்தை ஒரு தூது விடுவதைப் போல ஒரு வெள்ளாம் குருகிடம் தனது வலியை, வேதனையை சொல்லுகிறாள். இதுதான் அந்த பாடலின் காட்சி அமைப்பு. இதில் நான் ஆச்சரியப்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால், தற்பொழுது கூட இன்றைய காலகட்டத்திலும் கூட நமது வயல்வெளிகளில் நாற்றடிப்பதற்கும் நடவு செய்வதற்கும் அதற்கு முன்பாக வயலை உழுகின்ற பொழுது கொக்குகள் வந்து அமரும். அந்த கொக்குகள் வெள்ளை நிறத்தை, வெள்ளை நிறத்திலான ஆன சிறகுகளை கொண்டிருக்கின்ற கொக்குகள். அந்த கொக்குகளும், சங்க இலக்கியத்தில் வந்த அந்த குருகு என்ற அந்த இனமும் ஒரே இனம்தான், ஒரு வகைதான். அந்தந்த கொக்கு இனத்தின் வயது என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு இனத்தில் வந்தது அந்த கொக்கு. அது இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நம் வயலில் பார்க்கின்ற அந்த வெள்ளை நிற கொக்குகளின் இனத்தின் வயது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்பதை ஆச்சரியத்தோடு இந்த பாடலை படித்த பிறகு நான் வயலில் பார்த்த கொக்குகளை நினைத்து வியக்கிறேன். அதைவிட முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், நான் பல முறை கெளிறு மீன்களை தூண்டில் போட்டு பிடித்திருக்கிறேன். நான் தூண்டில் போட்டு பலமுறை இந்த கெளிறு மீன்களை பிடித்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த கெளிறு மீன் அந்த இனத்தின் வயது 2000 ஆண்டுகளுக்கு மேல் என்று. ஆனால் இந்த மருத திணையில் வருகின்ற இந்த பாடலை படித்த பொழுது வியந்து போனேன். நாம் பிடித்து தூண்டில் போட்டு பிடித்த அந்த கெளிறு மீனின் இனத்தின் வயது 2000 ஆண்டுகளுக்கு முன்பா
இத்தனை ஆண்டுகள் இது இன்னும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறதா? இந்த உயிரினம் இன்னும் அழியாமல் அதன் தொடர்ச்சி 2000 ஆண்டுகளை கடந்தும் வந்து கொண்டிருக்கிறதா? இன்னமும் நமது வாய்க்காலில் அந்த கிளிருமீன் கிடைக்கிறதே என்ற அந்த செய்தி அந்த ஆச்சரியம் மிகப்பெரிய ஒரு வியப்பை எனக்கு தந்தது. இனிவரும் காலங்களில் நான் தூண்டில் போட்டு கிளிருமீனை பிடித்தால் எனக்கு நெய்தல் நற்றிணையில் வந்த இந்த மருதத்தினை பாடல்களும் அந்த இனத்தின் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த தொடர்ச்சியும் நினைவுக்கு வரும். இதை முக்கியமான செய்தியாக நான் பார்க்கிறேன். அதைவிட முக்கியமான செய்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம் சங்க தமிழர்களும் அதை கிளிருமீன் என்றுதான் அழைத்திருக்கிறார்கள். நாம் இன்று தூண்டில் போட்டு பிடித்தாலும் அதை கிளிருமீன் என்றுதான் சொல்லுகிறோம். அந்த பெயரின் தொடர்ச்சி, அந்த மீன் எப்படி, மீனினம் எப்படி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அழியாமல், அதை போலவே அந்த கிளிரு என்ற அந்த பெயரை நாம் இன்னும் அறுபடாமல் அந்த தொடர்ச்சியை இன்னும் நாம் கொண்டிருக்கிறோம். எனக்கு கிளிரு மீன் என்பது மிகப்பெரிய ஒரு புதிதான செய்தியல், ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஆக இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் சேர்த்து வைத்து நமக்கு கொடுத்து சென்றதுதான் நமது சங்க இலக்கியம் என்ற அருங்காட்சிய புதையல்கள். ஆக இது போன்ற பல ஆச்சரியமான, பல அதிசயமான செய்திகளை எல்லாம் நமக்கு தருவதாக அமைந்திருக்கிறது நமது சங்க இலக்கியம். அதைவிட முக்கியமான ஒரு செய்தியாக நான் இதை பார்த்தது, இந்த பாடலை, இந்த நான் குறிப்பிட்ட இந்த மருதத்திணையில் வந்த இந்த பாடலை பாடியவர் ஒரு பெண் பார்ப்புலவர். வெள்ளி வீதியார் என்ற ஒரு பெண் பார்ப்புலவர் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார், இயற்றியிருக்கிறார். அது இன்னும் வியப்பை தந்தது. அதில் நாம் என்ன பார்க்க வேண்டுமென்றால், காதலனை பிரிந்து வாடுகின்ற ஒரு தலைவி படுகின்ற வேதனையை சொல்லுகின்ற இடத்தில் ஒரு பெண் பார்ப்புலவர் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கிறார். அந்த பெண் பார்ப்புலவர் என்ற வரிசையில் அவர் படித்திருக்கிறார். காதலை பற்றி பெண்கள் இவ்வளவு ஆழமாக என்பதை விட வெளிப்படையாக சொல்லக்கூடிய சூழல் அப்பொழுது இருந்திருக்கிறது. அது சர்வ சாதாரணமாக இருந்திருக்கிறது. அதை அங்கீகரிப்பதன் விதமாக அந்த பாடல்களை தொகுக்கும் பொழுது சேர்த்திருக்கிறார்கள். அதை மன்னர்களும் அனுமதித்திருக்கிறார்கள் என்றால் அப்பொழுது இருந்த சமூக அரசியல் நிலையையும் நாம் சுற்றி பார்க்க வேண்டும். அதையும் இது சொல்லுகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இதை பாடியவர் பெண் பார்ப்புலவர், அதை தொகுத்திருக்கிற ஒரு வேலையை பல புலவர்கள் செய்திருப்பார்கள், அதை அனுமதித்தவர் ஒரு அரசராக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழல்களில் அங்கு இருந்த கல்வி நிலை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பெண்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்திருக்கிறது. அதைவிட காதலை அதிகமாக சொல்லுவதற்கான வாய்ப்பை பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றும் அந்த உரிமைகள் சரியாக கிடைக்கக்கூடாத நிலையில் பெண்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இது போன்ற செய்திகள் தான் நாம் வரலாற்றில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள், வரலாற்றில் இருந்து எடுத்து தற்பொழுது பேச வேண்டிய செய்திகளாக இருக்கிறது. ஆக பெண்கள் அதிகமாக பாடியிருக்கிறார்கள், பெண்கள் அதிகமாக புலவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் ஆச்சரியமான, மிக ஆரோக்கியமான செய்திகளாக நமக்கு சங்க இலக்கியத்தின் மூலமாக கிடைத்திருக்கிறது. இது போன்ற பல செய்திகளை நாம் சங்க இலக்கியத்தின் மூலமாக படிக்கின்ற பொழுது நம் அரசியல் பார்வையும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது, பொருளாதார பார்வையும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்பொழுது இருக்கின்ற வாழ்வியல், சூழல், இடம், உணவு, உறைவிடம் போன்ற பல செய்திகளை நாம் சங்க இலக்கியத்தின் மூலமாக வரலாற்றை அறிந்து கொள்ள முடிகிறது. அதில் அந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் அதிலுள்ள நிறைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். குறைகளாக இருந்தால் அதை விட்டு நாம் நிறைகளை அதிகமாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பை நமக்கு சங்க இலக்கியம் தந்திருக்கிறது. அதையெல்லாம் படிக்கின்ற பொழுது ஆச்சரியமான ஒரு செய்திகளாகத்தான் இருந்தது. இது போன்ற நான் சொன்னது ஒரே ஒரு துளி, நற்றிணையில் ஒரே ஒரு துளியைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது போன்ற பல பாடல்கள் இருக்கிறது. சங்க இலக்கியம் இந்த நற்றிணை நூல் முழுக்க முழுக்க காதலை போற்றிய ஒரு நூலாக இருக்கிறது. அந்த நூலின் வழியாக பல வரலாற்று செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அடுத்த பதிவில் குறுந்தொகையை பற்றிய குறைந்தபட்ச அறிமுகத்தோடு வருகிறேன். வணக்கம்.